ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை தீவுத்திடலில் இருக்கக்கூடிய கைவினை மற்றும் உணவு திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்ல லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. வாசலில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, மண் குதிரை அந்த மாதிரியெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. சரி, நம்ம உள்ளே போகணுன்னா ஃபஸ்ட்டு வண்டியை பார்க்கிங்கில் விடணும். நம்ம டூ வீலரில் போயிருந்தோம். ஸோ வண்டியை பார்க்கிங்கில் விடுறதுக்காக ரைட் சைடில் இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிருந்தோம். டூ வீலர்ஸ், ஃபோர் வீலர்ஸ்லாம் பார்க்கிங் பண்ணுற இடம் அதுதான். ரைட் சைடில் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி உள்ளே போய் பார்க்கிங்கில் வண்டியை போட்டோம். அங்கே இருந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடம் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் தூரம் நடந்து போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தோம். ஒரு டிக்கெட் 10 ரூபாய். 10 ரூபாய்க்கு ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம். எல்லோரும் டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே போனால் என்ட்ரன்ஸில் அழகாக ஒரு மாட்டு வண்டியை டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. ரியலாக இருக்கிற மாதிரி இருந்தது. அங்கே எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அது பக்கத்தில் நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நல்லா நின்று பொறுமையாக ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிருந்தோம். அதுவும் சாயங்கால நேரம் வேறையா, நல்லா குளிர்ந்த காற்று, ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம். அப்புறம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பார்த்து அந்த அழகிலே போய்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அதை குறிக்கிற மாதிரியான ஒரு வரைபடம்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டால்ஸ் வரிசையாக இருந்தது. ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டங்கள் கிடைக்கி அதையும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் கிடைக்குது அதையும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு எது ரொம்ப பிடிச்சதோ அதெல்லாம் நின்று பொறுமையாக ரசித்து நான் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கும் காட்டணும்ல, நீங்களும் பார்க்கணும்ல, அதனால் கொஞ்சம் பொறுமையாக ரசித்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பெயிண்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா பெயிண்டிங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல நுட்பமாக செஞ்சுருந்தாங்க. அப்புறம் லேடிஸ்க்கான அக்சசரிஸ் வந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வந்து கிடச்சிது. நார்மலாக கிடைக்காத ஐட்டம் இங்கே கிடச்சிது. அது மாதிரி குழந்தைங்களுக்கான டாய்ஸ் கூட, உடன் டாய்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாகவே கிடச்சிது. வெளியில் நம்ம இந்த உடன் டாய்ஸ் வந்து பார்க்க முடியாது. பிளாஸ்டிக் டாய்ஸ் இல்லை, உடன் டாய்ஸ். எல்லாமே குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் என்ன சொல்ல, அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய கேம்ஸ்லாம் கூட அந்த உடன் டாய்ஸில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. நான்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இந்த மாதிரி டாய்ஸ்லாம் பார்த்ததே இல்லைங்க. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் போல். அப்புறம் லேடிஸ் அக்சசரிஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் மட்டும் இல்லை, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ஒடிசா, எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் அவங்கவுங்க ஸ்பெஷல் ஐட்டங்கள் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒடிசாலேருந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதில் வந்து நார் இருக்கு இல்லையா, அந்த நாரை எடுத்து டைட்டாக அதை வந்து கட்டி ஒரு ஷேப் கொடுத்து அனிமல்ஸு, அதாவது மான் மாதிரி, யானை மாதிரி, ஒட்டகச்சிவிங்க மாதிரி அதெல்லாம் டைட்டாக கட்டி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. அந்த பொம்மையை தொட்டு பார்க்கும்போது அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை கட்டியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அது பக்கத்துலேயே அவங்க அதை வந்து செஞ்சுக்கிட்டேவும் இருந்தாங்க. அதையும் ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் டாய் வந்து சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் கேரளா ஸ்பெஷல் நமக்கே தெரிஞ்சது தான், நேந்திரம். கண்டிப்பாக அதையும் நாங்கள் ஒரு பாக்கெட் வாங்கிட்டோம். சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் எனக்கு என்னவோ நேந்திரம் சிப்ஸ் மட்டும் கொஞ்சம் விலை அதிகமாக தெரிஞ்சுது. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அந்தந்த ஏரியாவில் உள்ள ஸ்பெஷல் அக்சசரிஸ் எல்லாமே இங்கே கிடச்சிது. எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு பார்த்தாச்சு. பார்த்துட்டு வேணுங்கிறதெல்லாம் தேவையான அளவு வாங்கிட்டு கலை நிகழ்ச்சி தொடங்கிட்டாங்க. சாயங்கால நேரம் கலை நிகழ்ச்சிகளெல்லாம் தொடங்கிட்டாங்க. சூப்பராக இருந்ததுங்க. அந்த சவுண்டு, அந்த லைட்டிங்ஸு, அவங்களுடைய பெர்ஃபார்ம். எல்லா ஸ்டேட்டோட கலை நிகழ்ச்சிகளும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியே நம்மளையும் வரைஞ்சி கொடுத்தாங்க. 250 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் உணவு வந்து ரொம்ப ஸ்பெஷல் உணவு அப்படிங்கிற மாதிரி நான் எதையும் பார்க்கல. கைவினை பொருட்கள் சூப்பராக இருக்கு. நீங்களும் இதை வந்து குடும்பத்தோட வந்து நேரில் வந்து